வெல்கம் டு அதனன் குக்கோஸ். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ். அதுக்கு முன்னாடி சாரி, ஏன்னா நான் 3 வீக்ஸா வீடியோ போடல. ஏன்னா வந்து எனக்கு ஃபீவர், ஹை ஃபீவர், அதனால வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேன். அதனால வீடியோ போட முடியல. இப்போ இன்னைக்கு வந்து ட்ரை பண்ண போறேன், ஹெல்த் வீடியோ இன்னைக்கு பண்ண போறேன். ஒரு எல்லாருக்குமே வந்து கால் வலி எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து மெயினாக இந்த இடத்துல தான் வலிக்கும், எல்லாத்துக்குமே அந்த பாதத்தில் தான் வலிக்கும். நம்ம வந்து ராக் சால்ட் போட்டு தான் அதை காட்டுவோம். அது கல் உப்புன்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் தான் போடுவீங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட போகிறோம். நம்மளோட காலுக்கு தேவையான அளவு வாட்டர் எடுத்துக்கணும் சைடில் ஒரு பக்கெட்டில். நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துருக்கோம். இப்போ லைட்டாக நம்ம கால் உள்ளே வச்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஓரளவு வெது வெதுன்னு இருக்கணும். இப்போ வந்து நம்ம ராக் சால்ட் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக எடுத்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் போட்டுடலாம். இது மெயினாக உள்ள யாருக்கு தெரியுமா, இது கால் வலி அதிகமாக வரவங்களுக்கு மட்டும்தான். இப்போ வந்து நம்ம இது உள்ளே போட்டோம், காலை வந்து வச்சிடணும். இப்போ இதில் எப்படி வச்சிடணும், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கால் அது மேலே வச்சிடணும். இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இதை நம்ம காலை வச்சா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், கை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அதில் தானே லெக் வைக்கிறோம். இப்போ வந்து காலை வச்சா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதிலே காலை வச்சுக்கோங்க. உங்களால் எவ்வளோ டைம் அது சூடு ஆடுற வரைக்கும் நீங்கள் அதிலேயே கால் வச்சிங்கன்னா உங்களுக்கு 3 டேஸில் இந்த பெயின் போயிடும். 3 டேஸ் நீங்கள் இந்த மாதிரியே பண்ணணும், இப்படியே பண்ணணும். நான் இது வந்து ஃபுல்லாக சூடாடுனதுக்கப்புறம் வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எப்போவுமே வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே வந்து நீங்கள் இந்த 5 விரலுக்கும் அடங்குற மாதிரி தான் போடுவீங்க, ஒரு கொத்து தான் போடுவீங்க ஹாட் வாட்டரில். அப்படி போட்டோன்னா உங்களுக்கு சுத்தமாக அது ஒர்க் அவுட்டே ஆகாது. இந்த மாதிரி ஒரு 1 பேக்கெட் ஃபுல்லாக தான் போடணும். இது டாக்டர்கிட்டலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எங்களுக்கு ஒரு வாட்டி ஒரு ஆயுர்வேத டாக்டர் தான் இது சஜஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லாவே வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி இதை வந்து போட்டோடனே லைட்டாக அந்த உப்பை கரைச்சி விட்டுட்டு அடியில் தங்குற மாதிரி இருக்கணும். உப்பு எல்லா உப்பையும் ஃபஸ்ட்டு தண்ணியில் கரைச்சி விட்டுக்கணும். இப்போ வந்து எல்லாருமே இந்த அளவு இதை மறந்துடுங்க. இந்த அளவு போடுவீங்கள்ல கொத்து கான் போடுவீங்களா, அந்த மாதிரி போடாதீங்க. இப்போ வந்து இது ஃபுல்லாக சூடானதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஹெல்த் டிப்ஸோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு ரொம்ப சின்னதான ஒரு வீடியோவாக தான் இருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல் ட்ரிக்ஸ், இது யாருக்குமே தெரியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட என் சைனிங் ஆஃப் பண்ணுறது உங்கள் அதனான் குக் ஹவுஸ்.